தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆல் இன் ஒன் டிஃபென்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா விமானத்தாங்கி போர்க்கப்பலை பற்றி. இந்தியன் நேவியோட INS விக்ராந்த் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானத்தாங்கி போர்க்கப்பல். INS அப்படின்னா இந்தியன் நேவி ஷிப் விக்ராந்த். இந்தியாவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, மூணு பக்கமும் கடல். ஸோ தீபகற்பம்னு சொல்லுவாங்க, பெனின்சுலா. இந்த மாதிரி மூன்று பக்கமும் கடல் சூழப்பட்ட ஒரு நாட்டுக்கு நேவி மிக மிக அவசியமானது. அந்த நேவியில் மிக மிக அவசியமானது விமானத்தாங்கி போர்க்கப்பல். இது மூணு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு நிகரான சைஸும். இதை செல்லமாக மிதக்கும் நகரம்னே அழைப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் விமானத்தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். INS விக்ராந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானத்தாங்கி போர்க்கப்பல். நம்மளுடைய கேரளா கொச்சி ஷிப்யார்டில் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் 99.9% நிறைவடைந்திருக்கு. இந்த ஆண்டு இறுதியிலையோ அடுத்த ஆண்டு துவக்கத்திலோ இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் இந்தியன் நேவிகிட்ட ஒப்படைக்கப்படும் சி ட்ரையல்ஸுக்காக. இந்த INS விக்ராந்த் பார்த்திங்கன்னா இந்தியா பயன்படுத்துகிற நான்காவது போர் விமானம். நான்காவது போர் விமானமாக? அப்போது இதுக்கு முன்னாடி இந்தியன் நேவி மூன்று போர் விமானங்களை பயன்படுத்தியிருக்கு. வாங்க அந்த போர் விமானம் என்னென்னு பார்த்துட்டு INS விக்ராந்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். INS விக்ராந்த் R1 இந்தியா பயன்படுத்தின முதல் போர் விமானத்தோட பேர். இதோட பேர் தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற INS விக்ராந்த்னு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பேஸ்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் R11 நினைப்பாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் 1961 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கினாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா 16,000 டன் கொண்ட ஒரு மீடியம் சைஸோட சின்ன சைஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்னே சொல்லலாம். இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் நம்மளுடைய பாகிஸ்தான் வார்க்கு அகைன்ஸ்டா, எஸ்பெஷலி எந்த வார்னு சொல்லணும்னா பங்களாதேஷ் வார், ஈஸ்ட் பாகிஸ்தான் அழைக்கப்படுற பங்களாதேஷை நம்ம பிரித்து கொடுக்கறதுக்கு இந்த விமானத்தாங்கி போர்க்கப்பல் INS விக்ராந்த் R11 தான் மிகவும் உறுதுணையாக இருந்தது. இந்த போர் விமானம் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவில் நிலைநிறுத்தி பங்களாதேஷை முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர மிகவும் உறுதுணையாக இருந்தது இந்த INS விக்ராந்த். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா இரண்டாவது பயன்படுத்தின விமானத்தாங்கி போர்க்கப்பல் INS வீர் R22 அழைப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பேஸ்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான். 28,000 டன் கொண்ட இது ஒரு மீடியம் சைஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர். இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் கூட ரீசெண்டாக தான் டீகமிஷன் ஆச்சு. இவ்வளோ நாள் இந்தியன் நேவியோட பேக் போனாக இருந்தது. இதில் சி ஹாரியன்ற ஏர்க்ராஃப்டை வச்சு பறப்பாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட்டும் பிரிட்டிஷ் பேஸ்டு, வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெர்டிக்கல் லேண்டிங்கில் பறக்கும். மூணாவது INS விக்ரமாதித்யா, இப்போது இந்தியன் நேவியில் ஆப்ரேஷனில் இருக்கிற ஏர்க்ராஃப்ட் கேரியர். இதுதான் இந்தியன் நேவி பயன்படுத்தின மூணாவது ஏர்க்ராஃப்ட் கேரியர். இது ஒரு ரஷ்யன் பேஸ்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர். 2004 இந்தியன் நேவி இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை வாங்கலான்ட்டு ரஷ்யா கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் அட்மிரல் கோஷ்கோன்னு ரஷ்யன் நேவியால் அழைக்கப்பட்ட ஏர்க்ராஃப்ட் கேரியர். சோவியத் யூனியன் கொலாப்ஸுக்கு அப்புறம் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை கண்டுக்கவே இல்லை. இது ஷிப்யார்ட்லே அப்படி இருந்தது. ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை 2004 இந்தியன் கவர்மெண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு 800 மில்லியன் யூஎஸ் டாலரும் 1 பில்லியன் ருபீஸ் யூஎஸ் டாலரும் ஏர்க்ராஃப்ட் வாங்கிறதுக்கு, அது மேலே பறக்கிறதுக்கான விமானத்துக்கும் ஆர்டர் பண்ணாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் அதை போய் பார்த்துட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் உள்ளே ஃபுல்லாக ஷெல் அரிச்சிட்டு இருக்கு போக இருக்கு. ஸோ
இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு இந்த ஏர்க்ராஃப்டை நம்மளால் ரெடி பண்ண முடிக்க முடியாதுன்னு ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்ட சொல்ல இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிட்டு கூடுதலாக 1.2 பில்லியன் யூஎஸ் டாலர் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக 2.something பில்லியன்ஸில் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் முழுக்க முழுக்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2014 ரெடியாகி இந்தியன் நேவி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா 283 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலமும் கொண்ட ஏர்க்ராஃப்ட் கேரியர். இது ஒரு பிகர் சைஸில் ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான். 3 ஃபுட்பால் கிரவுண்டுக்கு நிகரான ஏரியா, இந்தியன் நேவியோட பேக் போன். இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் MiG-29K இந்தியன் மெய்டு தேஜஸ் நேவல் வெர்ஷனை இதில் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேஷனல் கண்டிஷனில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட இந்தியன் நேவிகிட்ட இருக்கு. அடுத்து நான்காவது நம்ம பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய INS விக்ராந்த், 99.9% இதோட வரி முடிந்தது. கொச்சி ஷிப்யார்டில் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் 2004 பிளான் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு. இதற்கு தேவையான ஸ்டீல்ஸை ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை கட்டினாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரோட நீளம் பார்த்திங்கன்னா 262 நீளமும் மீட்டர்ஸ் நீளமும் 62 மீட்டர்ஸ் அகலமும் உடையது. 65,000 டன் எடை கொண்ட இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஹெவி ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான். இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் கடலில் 28 knots வேகத்திலையும் தோராயமாக 52 km/h வேகத்திலையும் செல்லக்கூடியது. இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 15,000 km. ஒன்ஸ் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஃபியூல் பண்ணிவிட்டு கடலில் போனால் 15,000 km அந்த பக்கம் வரைக்கும் போய் விமானத்தில் அதோடய டார்கெட்டை அட்டாக் பண்ணிவிட்டு சேஃபாக திரும்பக்கூடியது. இதோட டெக்னாலஜி பார்த்திங்கன்னா, ஏர்க்ராஃப்ட் கேரியர் பறக்கிற டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஸ்டோபார்னு அழைப்பாங்க, ஸ்டோபார் வித் ஸ்கீ ஜம்ப். இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் இருக்கிற விமானங்கள் தன்னோட உந்து விசையிலேயே தன்னை பறக்க வச்சு ஸ்கீ ஜம்ப்ன்ற மேடு மூலயமா பறந்து பறக்கும். அமெரிக்கன் பேஸ்டெல்லாம் ஸ்டீம் கேட்டபுல்ட்னு சொல்லுவாங்க, ஒரு உந்து விசையை அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு செலுத்தி அந்த ஏர்க்ராஃப்டை பறக்க வைப்பாங்க. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். அப்புறம் இந்த ஏர்க்ராஃப்டை பற்றின டிஃபென்ஸ், நம்மளுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் விமானங்கள் 40 போர் விமானங்களை சுமந்து செல்லும். ஆனால் ஒரு ஏவுகணை நம்ம ஏர்க்ராஃப்ட் கேரியர் நோக்கி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ டிஃபெண்ட் பண்ணணும். டிஃபென்ஸுக்கு ஆன்டி மிசைல் பேரக் 8 இதோட வசம் இருக்குது. இது ஆன்டி மிசைல், ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்னு சொல்லுவாங்க. நம்ம விமானத்தை தாங்கி போர்க்கப்பலோடு நோக்கி ஏதாவது ஒரு போர் விமானமோ ஏதாவது ஒரு ஏவுகணையோ வந்ததுன்னா இந்த பேரக் 8 மிசைல் அதை துவம்சம் பண்ணிடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40 போர் விமானங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடியது இந்த INS விக்ராந்த். இது ஒரு மிதக்கும் நகரம்னு சொல்கிறதுல எந்தவித தப்பும் கிடையாது. இந்தியன் நேவிக்கு எப்போவுமே ஒரு ட்ரீம் இருந்தது, அட் அ டைம் 3 விமானத்தாங்கி போர்க்கப்பல் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை பயன்படுத்தணும்னு. ஸோ பெனின்சுலான்னு அழைக்கப்படும் 3 சைடும் கடல் இருக்கிறதுனால ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர், அரேபியன் சீக்கு ஒன்று, பே ஆஃப் பெங்காலுக்கு ஒன்று, இந்தியன் ஓஷனுக்கு ஒன்றுன்னு 3 ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஆப்ரேட் பண்ணணும்னு ஆசை. இந்த கனவு நிறைவேறிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியா 2வது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமான தாங்கி போர்க்கப்பலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. INS விக்ராந்த் முடிஞ்ச உடனே INS விஷால் இப்போது ப்ரிலிமினரி ஸ்டேஜ்னு சொல்லப்படுகிற ஆரம்ப கட்ட நிலையில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இது 2வது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட போகும் விமான தாங்கி போர்க்கப்பல். இது மிகவும் பெரிய அளவு கொண்டது, 65,000 டன் எடை கொண்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான போர்க்கப்பலாக உருவாகுது. இது முழுக்க முழுக்க நியூக்ளியர் பவர் என அணுசக்தியால் இயங்கப்பட போகிறது. இது போல அணுசக்தியால் இயங்கப்படக்கூடிய விமான தாங்கி போர்க்கப்பல் ரஷ்யா கிட்டே கிடையாது, உலகத்திலே வெறும் 12 தான் இருக்குது. அதில் 11 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அமெரிக்கா கிட்டேயும், 1 ஏர்க்ராஃப்ட் கேரியர் நியூக்ளியர் பவர் ஃப்ரான்ஸ் கிட்டேயும் இருக்குது.
சைனா கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மிகவும் ரகசியமாக அது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கலாம். ரஷ்யா கிட்ட இல்லவே இல்லை. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் இந்தியா இரண்டாவது விமான தாங்கி போர்க்கப்பலை வைத்திருக்கும் உற்பத்தி செய்யும் நாடு என்ற பட்டியலில் மிக விரைவில் இணையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.